போர்ச்சூழலாக மாறியது. அங்கே தூதுவர்களாக சென்ற உஸ்மான் இப்னு அஃபான் போன்றவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றெல்லாம் வதந்தி கிளப்பியது. இப்போ அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்ன ஒரு உடன் ஒரு மரத்தின் அடியிலே ஒரு மரத்தின் அடியில் சஹாபாக்கள் எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு என்ன செஞ்சாங்க, உறுதிமொழி பெற்றார்கள். ஒரு போர்ச்சூழல் ஏற்படும் என்று சொன்னால், போர் நிகழும் என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய உயிரை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற அந்த அடிப்படையில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்ன உறுதிமொழி அளித்தார்கள். அந்த உறுதிமொழி மிக இஸ்லாமிய வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்த உறுதிமொழி. அந்த உறுதிமொழிக்கு என்ன பெயர் சொல்லுவாங்க, வையாத்து ரிலுவான். வையாத்து ரிலுவான், இறை திருப்தி பெற்ற உடன்பாடு, இறை திருப்தி பெற்ற உடன்படிக்கை என்று சொல்வார்கள். உதைபியாவுடைய காலகட்டத்தில் தான் நடக்குது அதுவும். உதைபியாவுடைய நேரத்துல அந்த உதைபியா உடன்படிக்கை நடைபெறுவதற்கு முன்னால் என்ன செய்து இந்த உறுதிமொழி வாங்குறாங்க. அப்ப அந்த உறுதிமொழி முக்கியமான முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுல கலந்து கொண்டார்களே அவர்களை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்ற போது என்ன சொல்லுவான்னு சொன்ன, அதாவது லக்கத் ரலியல்லாஹு அனில் மூமினீன இது யுவாயுனக தஹ்த ஷஜரா வ அலிம மா ஃபீ குலூபிஹிம் ஃப அன்ஸல ஸகீனத அலைஹிம் வ அஸாபஹும் ஃபதஹன் கரீபா. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லும்போது சொல்லுவான், அந்த மூமின்களை அல்லாஹ் உவந்து கொண்டான், திருப்தி கொண்டான். எந்த மூமின்களை, இது யுவாயுனக தஹ்த ஷஜரா, அந்த மரத்தின் கீழ் உங்களிடத்தில் உறுதிமொழி அளித்தார்களே அந்த நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் திருப்தி கொண்டான். அல்லாஹ் என்ன செய்ய ஒரு பெரிய உறுதிமொழியை வழங்கி போட்டான். என்னாண்டு, இந்த மரத்துக்கடியில் அவங்கள்ட்ட வந்து யாரெல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்க கைகளை பிடித்து கொண்டு நாங்கள் மரணிப்பதற்கு கூட தயாராக இருக்கிறோம், ஒரு போர் சூழல் ஏற்படும் என்று சொன்னால் உயிரை தருவதற்கு தயாராக இருக்கிறோம், விருண்டாட மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி என்ன செஞ்சாங்க, உறுதிமொழி அளித்தாங்கல்ல, அந்த மக்களை நான் உகந்து கொண்டேன், அவர்கள் என்னுடைய திருப்தி அவர்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி போட்டு அவர்களது உள்ளங்களில் இருப்பதை அல்லாஹ் அறிந்தான். எனவே அவ அன்சல சகீனத்தாலையும் அவர்கள் மீது அமைதியை பொழிந்தான். வெற்றியை தருவதாக அல்ல அந்த வெற்றி என்கிற அந்த வெகுமதியும் கொடுத்தான். மிக விரைவில் ஒரு வெற்றி இருக்கிறது என்று சொல்லி முன்னொரு வெகுமதியும் அல்லா கொடுத்தான் சொல்லி யாரெல்லாம் அந்த பையத்தை இருந்தவான் என்று சொல்லக்கூடிய இறை திருப்தி பெற்ற உடன்பாட்டிலே கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லா உத்தரவாதம் கொடுத்தான், என்னுடைய திருப்தி இருக்கிறது என்று சொல்லிவிட்டான். இந்த உடன்பாடு நடந்து முடிஞ்ச பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இணை வைப்பாளர்கள் அதாவது குறைஷிகளுக்கு இடையில் என்ன சொன்னார், சமாதான உடன்பாடு ஆனது, கையெழுத்தானது. அதுக்கு என்ன பேரு, உதைபியா உடன்படிக்கை என்று சொல்வார்கள். அது என்ன, அதனுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னா, 10 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, 10 வருஷத்துக்கு இனிமேல் நமக்கு உங்களுக்கு இடையில நினைச்சு கிடையாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நீ நாங்களும் உங்களோட சண்டைக்கு வர மாட்டா, நீங்களும் உங்களோட சண்டைக்கு வரக்கூடாது, எங்களுடைய நட்பு குலத்தாரோட நீங்க கை வைக்க கூடாது, உங்களுடைய நட்பு குலத்தாரை நாங்கள் கை வைக்க மாட்டோம் அப்படிலாம் செஞ்சாங்க, உடன்பாடு கையெழுத்தாச்சு. அதை என்ன செய்றாங்கன்னு சொன்னா, உடன்பாடு நடைபெற்ற முடிந்த பிறகு 2 ஆண்டிலேயே மீறினார்கள். யாரே, குறைசிகள் மீறிட்டாங்க. 2 வருஷம் தான் இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அட்பு குலத்தாரை என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, அவர்களில் ஒருவரை கொலை செய்து விட்டார்கள், கை வச்சுட்டாங்க. அதனால என்னாச்சுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடன்பாடு அதோட என்ன செய்ய முற்று பெற்றது, நிறைவு பெற்றதுன்னு சொல்லி இந்த உடன்பாட்டை நிறைவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது வரலாறு. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8 ஆம் ஆண்டு என்றைக்கு அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, தங்களது உடன்பாட்டை முறித்துக் கொண்டார்களோ, இந்த காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள், ஒரு வியூகம் ஒன்றை அமைக்கிறார்கள். என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் எந்த மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்களோ, துன்புறுத்தப்பட்டார்களோ, கொலை செய்வதற்கு கூட முன் வந்தார்களோ, அந்த மக்காவை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற திட்டத்துக்கு வருகிறார்கள். மீட்டெடுத்து என்ன செய்யணும், அந்த மண்ணை ஏகத்துவ மண்ணாக இருந்த ஓரிணை கோட்பாடு மேலோங்கி இருந்த மண்ணாக இருந்ததை என்னை குறைசிகள் இன்றைக்கு இணைவைப்பினுடைய கேந்திரமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள், இணைவைப்பினுடைய இறை நிராகரிப்பினுடைய மையத்தளமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதை மீட்டெடுத்து மீண்டும் தௌஹீதுடைய புத்தெழுச்சியை ஊட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அதை மீட்டெடுக்க வேண்டும். ஆனால் பிற நகரங்களிலும் பிற தளங்களிலும் பிற இடங்களிலும் போர் புரிவது என்பது வேறு, மக்கா மண்ணுக்குள்ளே போர் புரிவது என்பது வேறு. காரணம் என்னன்னு சொன்னா, மற்ற இடங்கள் ஒரு தபூக் என்று எடுத்துக் கொள்ளுங்களேன், ஒரு ஹைபர் என்று எடுத்துக் கொள்ளுங்களேன், ஒரு ஹந்தக் என்று எடுத்துக் கொள்ளுங்களேன், அதெல்லாம் புனித தளங்கள் அல்ல, புனித தலங்கள் கிடையாது. ஆனால் மக்கா என்பது இணைவிப்பாளர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அது எப்படிப்பட்ட மண், புனித ஹரம் எல்லை, எல்லை புனித எல்லை அங்கு அமைந்திருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிற காரணத்தினால் அந்த மண்ணுக்குள்ளே ரத்தம் சிந்தக்கூடாது. அல்ல அப்படி காத்து வந்திருக்கிறான், ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு ஹராமாக்கி வைத்திருக்கிறான் எல்லா காலகட்டத்திலையும். அந்த புனித எல்லைக்குள்ள நினைச்சு கூடாது, உயிர்கள் கொல்லப்படக்கூடாது, எந்த உயிராயினும் அது சிட்டுக்குருவி கூட கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மண் அது, அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகள் பிடுங்கப்படக்கூடாது, தாவரங்கள் அழிக்கப்படக்கூடாதுன்னு சொல்ல அந்த அளவுக்கு புனிதம் காக்கப்பட வேண்டிய ஒரு மண். இப்ப அந்த நகரத்தை எனது கைப்பற்றுவது என்று சொன்னால், அதுவும் ரத்தம் சிந்தாமல் கைப்பற்றுவது என்று சொன்னால் பெரிய எது சாதாரண விஷயமா, அதற்காக வேண்டி வகுக்க வேண்டிய வியூகங்கள் மிக கடினமாக இருந்தன. அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பல வகையில் திட்டம் போடுறாங்க. அப்படி திட்டம் போட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா,
ஒரு ரமலானுடைய மாசம், ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டுல ஒரு ரமலானுடைய மாசம். அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, தூது தன்னுடைய தூதுவர்களை மதீனாவினுடைய சுற்றுப்புறங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஆராபிகள் என்று சொல்லக்கூடிய கிராமப்புறத்தார் இடையாங்க, அழைப்பு விடுப்பதற்காண்டி அனுப்பிச்சு வச்சாங்க. கிராமப்புற மக்களுக்கு அழைப்பு கொடுக்கறாங்க. என்ன சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க? இந்த ரமலானுடைய மாசத்தில் நீங்கள் எல்லாம் என்ன சொல்ல மதீனாவுக்கு வந்து சேர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள், வர சொல்லுகிறார்கள் என்று சொல்லி உத்தரவோடு நபியினுடைய தூதுவர்கள் மதீனாவுடைய சுற்றுவட்டாரங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த ஆராபிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமப்புறத்து மக்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கிறார்கள். எதற்காக, என்ன நோக்கத்திற்காக, எதுவுமே சொல்லல. நீங்க ரமலானுடைய மாசத்தை எங்க வந்துடும் எல்லாரும், நீங்கள் எல்லோரும் மதீனாவுக்கு வர வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஆங்காங்கே வாழ்ந்த ஆராபிகள் அத்துணை பேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு விடுத்தார்கள். அப்படி அழைப்பு விடுத்த போது நிறைய ஆராபிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க கிளம்பி வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு என்னென்ன குலத்தாரு கிளம்பி வந்தாங்கன்னு சொன்னா, முக்கியமான குலத்து அரபுகள் எல்லாமே என்ன செஞ்சாங்க, கிளம்பி வந்தாங்க. குறிப்பாக அஸ்லம், கிஃபார், முசைனா, இப்படிப்பட்ட குலங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பினை ஏற்று என்ன செஞ்சாங்க, இங்க வந்தாங்க.